உள்ளாட்சி அரசு செய்தியால் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவையில் மின்வேலியில் சிக்கி ஆண் யானை உயிரிழப்பு மதுக்கரை வனச்சரகத்திற்கு உட்பட்ட கல்கொத்திபதி மலை கிராமம் அருகே மின்வேலியில் சிக்கி ஆண் யானை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டத்தில் மேற்கு மலை தொடர்ச்சி ஒட்டி அமைந்திருப்பதால் வனவிலங்குகள் அடிக்கடி ஊருக்குள் வந்து செல்வது வாடிக்கையாக இருந்து வருகிறது மலைப்பகுதியை ஒட்டியிருக்கும் தோட்டங்களில் வனவிலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் சூரிய ஒளி மின்வேலியை பெரும்பாலான விவசாயிகள் பயன்படுத்தி வருவது வாடிக்கையாக இருந்து வருகிறது கல்கொத்திபதி அருகே பட்டிலிங்கம் என்பவருக்கு சொந்தமான பத்து ஏக்கர் நிலத்தை தங்கவேல் கவுண்டர் வயது ஐம்பத்தி ஐந்து என்பவர் குத்தகைக்கு எடுத்து வாழை விவசாயம் செய்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் மதுக்கரை வனச்சரகத்திற்கு உட்பட்ட கல்கொத்திபதி மலை கிராமம் அருகே பத்து யானைகள் கொண்ட கூட்டம் வந்துள்ளது இந்த கூட்டம் வாழைத் தோட்டத்திற்குள் நுழைய முற்படும் போது முதலில் வந்த ஐந்து வயது மதிக்கத்தக்க யானை மின்சாரம் தாக்கியதில் அதிலேயே சிக்கி உயிரிழந்தது இதனையடுத்து இன்று காலை மலைவாழ் மக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் காரூன்யா காவல்துறையினர் வனத்துறை மற்றும் கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் அப்பகுதிக்கு வந்த வனத்துறையினர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் மின்வாரிக அதிகாரிகள் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் யானை இறந்த சம்பவம் அறிந்த தங்கவேல் கவுண்டர் தலைமறைவாகியுள்ளார் மின் இணைப்பு இல்லாத இந்த தோட்டத்தில் சூரிய ஒளியின் மூலம் மின்வேலிக்கு மின்சாரம் கொடுத்திருக்கின்றனர் அப்போது அதிக மின்சாரம் மின்வேலியில் பாய்ந்ததே யானை இறப்பிற்கு காரணம் என்று மின்வாரியத்தினர் தெரிவித்தனர் இரண்டு வருடங்களுக்கு முன் இதே வனச்சரகத்திற்கு உட்பட்ட மாதம்பட்டி குப்பனூரில் மின்சாரம் தாக்கி யானை உயிரிழந்த சம்பவத்தில் இதுவரையிலும் குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வனத்துறையினர் யானைக்கு உடற்கூராய்வு செய்ய இருக்கின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்